வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 287. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் குருஜி ஆசிரமம். அகிலா புருஷாதி குருஜி ஆசிரமத்துக்கு ரீச் ஆகிறாங்க. கார்லேருந்து இறங்கி உள்ளே போகிறாங்க. சிஷ்யர் பார்த்துட்டு வராரு. சிஷ்யர் வாங்கம்மா வாங்க. அகிலா வணக்கம் சாமி, குருஜி இருக்காரா? சிஷ்யர் இருக்காருமா, உள்ளே வாங்க. அகிலா புருஷாதி உள்ளே போகிறாங்க. அகிலா வணக்கம் குருஜி. குருஜி வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. ஆதி அகிலா புருஷா உட்காருறாங்க. குருஜி என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? அகிலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும் குருஜி. குருஜி என்ன விஷயமா சொல்லுங்கள். அகிலா அது பார்வதிக்கு 7வது மாதம் சீமந்தம் பண்ணலான் இருக்கோம், நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சு கொடுங்க. குருஜி நல்லதுமா, பார்வதி ஜதம் கொண்டிருக்கீங்களா? அகிலா இந்தாங்க குருஜின்னு பார்வதியோட ஜதகத்தை குறிச்சிக்கிட்டு கொடுக்குறாங்க. குருஜி பார்வதியோட ஜதகத்தை பார்க்குறாரு, அப்புறம் சோழி போட்டு பார்க்குறாரு. கண்ணை மூடி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அகிலா என்னாச்சு குருஜி? குருஜி ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பார்வதிக்கு 7வது மாதம் சீமந்தம் ஏற்பாடு பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா, இப்போவே பண்ணுறது தான் நல்லது. அகிலா ஏன் குருஜி அப்படி சொல்கிறீங்க? குருஜி ஒன்றும் இல்லைம்மா, 7வது மாதம் பண்ணுறது நல்லதுன்னு சொன்னேன். அகிலா சரி குருஜி, எப்போ சீமந்தம் வைக்கலாம்? குருஜி அடுத்த மாதம் 25ஆம் தேதி சீமந்தம் வச்சுக்கோங்கம்மா, அன்றைக்கி ரொம்ப நல்ல சுபமுகூர்த்த நாள்மா. அகிலா ரொம்ப சந்தோஷம் குருஜி, அன்றைக்கே சீமந்தம் வச்சிடறோம். குருஜி நல்லதுமா. அகிலா குருஜி நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்வதி ஆசீர்வாதம் பண்ணணும். குருஜி கண்டிப்பாக வரம்மா. அகிலா சந்தோஷம் குருஜி, அப்புறம் பார்வதிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்கு? குருஜி பார்வதிக்கு இப்போ நல்ல நேரம் தாம்மா, ஆனால் சீமந்தத்தை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்திடாதீங்க, அது பார்வதிக்கு அவள் வயிற்றில் விளையாடுற குழந்தைங்களுக்கு நல்லதில்லை. அகிலா அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன் குருஜி, கண்டிப்பாக மருமகளுக்கு சீமந்தம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். குருஜி அப்படி நீங்கள் நல்லபடியாக அந்த சீமந்தத்தை நடத்தி முடிச்சிட்டா உங்களுக்கு 2 சந்தோஷமான விஷயம் வருமா? அகிலா ரொம்ப சந்தோஷம் குருஜி, அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு இப்போவே ஆர்வமாக இருக்குது. குருஜி அது தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வருமா? அகிலா சரிங்க குருஜி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். குருஜி நல்லதுமா, போயிட்டு வாங்க. அகிலா சரி குருஜி, அகிலா புருஷாதி கிளம்பி போகிறாங்க. குருஜி ஆதி ஒரு நிமிஷம் இல்லைப்பா, ஆதி திரும்பி பார்க்குறாரு. குருஜி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசின ஆதி. ஆதி அகிலா அம்மாவை பார்க்குறாரு. குருஜி அம்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் இருங்கம்மா, ஆதி தம்பி வருவார். அகிலா அம்மா யோசனையோட சரிங்க குருஜின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. புருஷன் கூட போகிறாரு. குருஜி ஆதி இங்கே வந்து உட்காருப்பா. ஆதி போய் குருஜி முன்னாடி உட்காருறாரு. ஆதி என்ன விஷயம் குருஜி, என்கிட்ட தான் சொல்லணுமா? குருஜி ஆமாப்பா, பார்வதியோட சீமந்தம் நல்லபடியே முடியுமா? ஆதி புரியாமல் குருஜியை பார்க்குறாரு. குருஜி என்னப்பா புரியலையா, சரி தெளிவாக சொல்கிறேன். பார்வதியோட சீமந்தத்தில் பல சிக்கல்கள் வரலாம், அதெல்லாம் தாண்டி நீ தான் அந்த விசேஷத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும். ஆதி நீங்கள் சொல்கிறத பார்த்தா பார்வதிக்கு நடக்க போகிற சீமந்தத்தில் ஏதா பிரச்சனை வருமா? குருஜி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி என்ன குருஜி சிரிக்கிறீங்க? குருஜி பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்லது நடக்குமா தம்பி? கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், பல பேரோட சதி திட்டங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஆதி கொஞ்சம் பதட்டத்தோட பார்வதிக்கு எதுவும் ஆபத்து வராதுல்ல? குருஜி வரதும் வராமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்குது, பார்த்து கவனமாக நடந்துக்கும். ஆதி இன்னும் தலையாற்றுறாரு. குருஜி ஒருவேளை பார்வதியாக இல்லை அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தையான்னு ஒரு நிலமை வந்தால் நீ யாரை விட்டு கொடுப்ப? ஆதி ஷாக்கு. ஆதி குருஜி குருஜி என்ன நடந்தாலும் நல்லதுக்கே எடுத்துக்கோப்பா, அந்த கடவுள் பார்வதிக்கு துணையாக இருப்பார். ஆதி குழப்பத்தோடவே குருஜி பார்க்குறாரு. குருஜி எந்த கவலையும் வேண்டாம், எந்த சூழ்நிலையும் பார்வதி விட்டு விலகாமல் இருப்பாள், அதுவே போதும். ஆதி கண்டிப்பாக குருஜி என்ன தண்ணி தான் எந்த பிரச்சனைனாலும் என் பார்வதிக்கு வரும். குருஜி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி இருந்து போக பார்க்குறாரு. அப்புறம் திருப்பி குருஜியை பார்த்து பார்வதி குழந்தைங்க 3 பேருமே என்னோடய உயிர், எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள என்னை விட்டு போக விட மாட்டேன்,
குருஜி உன்னோட இந்த வைராக்கியம் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும், சந்தோஷமாக போயிட்டு வா. ஆதி சின்ன ஸ்மைலோட வெளியே போகிறாரு. அகிலா, ஆதி என்னாச்சுப்பா, குருஜி அவட்ட என்ன சொன்னார்? ஆதி ஒன்றும் இல்லைம்மா, பார்வதி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க சொன்னார், அவ்வளோதான். அகிலா, சரி ஆதி வா போகலாம். ஆதி, ம், சரிம்மா. அகிலா புருஷ ஆதி கிளம்புறாங்க. அட் அகிலா டிஷரி இல்லம். பார்வதி ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். ராணி குட்டி பையனை மடியில் வச்சு தூங்க வச்சிட்ருக்கான். ராஜா அருண் ஷாம் கூட பேசிகிட்ருக்காரு. ஐஸ்வர்யா சிந்து பார்வதி கூட பேசிகிட்ருக்காங்க. ஆதி அகிலா புருஷ் வீட்டுக்குள்ளே வராங்க. ஆதி பார்த்ததும் பார்வதி ஜூஸ் டேபிள் மேலே வச்சுட்டு வேகம் மேலேருந்து ஆதிக்கிட்டு வரான். ஆதி பார்வதி பார்த்து லேசாக ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைலோட, மாமா வந்துட்டிங்களா? ஆதி பார்வதி தலைமுடியை தடவி நின்று தலையாட்டுறாரு. அகிலாமா ஆதிவே பார்க்குறாங்க. ஆதி, ஓய், ஏன் ஜூஸை வச்சுட்டு குடிவா. ஆதி பார்வதி கூட்டி போய் சோஃபாவில் உட்கார வச்சு ஜூஸ் கிளாஸ் எடுத்து அவகிட்ட கொடுக்குறாரு. பார்வதி ஜூஸ் குடிக்கிறான். அருண்மா, குருஜிக்கிட்ட கேட்டிங்களா? அன்னைக்கு எப்பமா சீமந்த ஃபங்க்ஷன்? அகிலா, நெக்ஸ்ட்டு மந்த் 25th அருண். பார்வதியோட 7th மந்த் லாஸ்ட்டில். அருண், ம், சரிம்மா. இந்த மந்த்லேயே இன்னும் 3 days தான் இருக்குது. அப்படி பார்த்தா இன்னும் 27 days தான் இருக்குது அண்ணியோட சீமந்த ஃபங்க்ஷனுக்கு. அகிலா, ஆமாம் அருண், நம்ம அதுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும். அருண், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கம்மா, ஃபங்க்ஷன் நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். அகிலா, சரிப்பா, உங்கள் இஷ்டப்படியே பண்ணுங்கள். அருண், சரிம்மா. ஆதிம்மா, எனக்கு லைட்டாக தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. அகிலாம்மா ஆதி பாட்டி, ம், சரி ஆதிப்போ. ஆதி, பார்வதி நீ பேசிட்டு நான் ரூமுக்கு போகிறேன். ஆதி சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. பார்வதி ஆதி போகிறதையே பார்க்குறா. அகிலா, பார்வதி, பார்வதி சொல்லுங்கம்மா. அகிலா, நீ வேணால் போய் ரெஸ்ட் எடுமா. பார்வதி, ம், சரிம்மா. பார்வதி மெதுவாக சோஃபாலிருந்து எழுந்து ரூமுக்குள்ளே போகிறா. ரூமுக்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணி திரும்புகிறா. ஆதி பெட்டில் படுத்துருக்காரு. பார்வதி மெதுவாக ஆதி பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காறா. ஆதிக்கு பார்வதி வந்தது தெரில, அவர் கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. பார்வதி மெதுவாக நகர்ந்து வந்து ஆதி பக்கத்தில் போய் குனிஞ்சு ஆதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஆதி கண்ணை மூடிட்டு பார்வதியோட கையை பிடிச்சிக்கிறாரு. பார்வதி, ரொம்ப தலைவலிக்குதாம்மாம்மா. ஆதி, ம், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தால் சரியாகிடும். பார்வதி, அப்போ வாங்க என் மடியில் படுத்துக்கோங்க. ஆதி, வேணா பொண்டாட்டி. பார்வதி, ப்ளீஸ் மாமா, வந்து என் மடியில் படுத்துக்கோங்க. ஆதி எதுவும் பேசலை. கண்ணை மூடிட்டு வந்து பார்வதி மடியில் தலை வச்சு படுத்துக்கிறாரு. பார்வதி சந்தோஷமாக ஆதி தலைமுடியை கோதி விடுறான். ஆதி திரும்பி படுத்து பார்வதி ஸ்டமக்கை சுற்றி ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்வதி ஸ்டமக்கிட்ட அவர் சாரியை விளக்கி பார்வதி ஸ்டமக்கில் அவர் ஃபேஸ் வச்சு ஃபீல் பண்ணுறாரு. பேபியோட மூமெண்ட்ஸ் ஆதிக்கு நல்லாவே தெரியுது. ஆதிக்கு சந்தோஷமாக இருக்குது. அவரோட மைண்ட்லேருந்து யோசனை ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஸ்மைலோட பார்வதி ஸ்டமக் ஃபுல்லாக தடவி பார்த்து கிஸ் பண்ணுறாரு. பார்வதி, என்னாச்சு மாமா உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஆதி லோ வாய்ஸில், எனக்கு நம்ம பசங்களை இப்போவே பார்க்கணும் பொண்டாட்டி. பார்வதி, போங்க மாமா, அது எப்படி முடியும், அதுக்கு இன்னும் 3 months இருக்குது. ஆதி, அந்த 3 months எப்போ முடியும் பொண்டாட்டி? பார்வதி, நம்ம பசங்கள் நமக்கு கிடைச்ச வரமாம்மா. அந்த வர நம்ம கை கிடைக்க நம்ம காத்திருந்து தான் ஆகணும். ஆதி, ம், புரியுது. ஆதி பார்வதி ஸ்டமக்கில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பார்வதி, மாமா போதும், எவ்வளோ மொத்தம் கொடுப்பீங்க? ஆதி, என் பொண்ணு பையன், நான் உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் வேணாலும் கொடுப்பேன். அப்பா லவ்ஸ் யூச்சரில் பசங்களான்னு ஆதி தொடர்ந்து பார்வதி ஸ்டமக்கில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. எனது பிறவின் அர்த்தம் உணர்வின் சாங் ப்ளே ஆகுது. ஆதி பார்வதி தலைமுடிக்கலை கையை விட்டு பார்வதி கிட்ட எழுத்து அவள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி கண்ணை மூடி ஃபீல் பண்ணி ஆதி லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி பார்வதி ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்வதி ஃபோர்ஹெட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி அப்படி ஆதி நெஞ்சில் தலை வச்சுக்கிறா. சீன் ஃபேட்ஸ். சீன் ஷிஃப்ட் ஹால். அருண்மா, அன்னையோட சீமந்த ஃபங்க்ஷன் சென்னையிலேயே பெரிய மண்டபத்தில் நடக்கணும். நாளைக்கே ப்ரெஸ்லேருந்து ஆளுங்களை இன்விடேஷன் மாடல் எடுத்து வீட்டுக்கு வர சொல்கிறேன். நம்ம வீட்டோட முதல் சீமந்த சும்மா வேறு மாதிரி இருக்கணும். அகிலாம்மா ஸ்மைல் பண்ணுறாங்க. வனச்சாக்கத்தை உள்ள வராங்க. வணஜ அண்ணி, யாருக்கு சீமந்த ஃபங்க்ஷன்? ஐஸ்வர்யா. அச்சோ வணஜ ஆண்டி, நம்ம வீட்டில் யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? பார்வதி தானே, அவளுக்கு தான் சீமந்தம். வணஜா, இன்னி பார்வதிக்கு 6 months தானே ஆகுது.
அகிலா நாளைக்கே வாசியமந்து வைக்க போகிறோம். அடுத்த மாதம் 25ஆம் தேதி தான் பாரதியோட 7வது மாதம். வேணுச்சா ஏன் நீ பாரதிக்கு 9வது மாதம் சிம்மந்தம் பண்ணலாம் இல்லை? இப்போ எவ்வளோ அவசரமாக 7வது மாதமே பண்ணுறீங்க? அகிலா எது எப்போ நடக்கணும் அந்த கடவுள் தான் முடிவு பண்ணுவார். அதை நீயும் நானும் மாற்ற முடியுமா? பாரதிக்கு அடுத்த மாதம் சிம்மந்தம் நடக்கணுன்றது அந்த கடவுளோட முடிவு. வணச்சா மைன் வேஸ் இவங்களே முடிவு பண்ணிவிட்டு அந்த கடவுளை சொல்கிறாங்க. எல்லாம் தலையெழுத்து. எப்படி இந்த சிம்மந்தம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். வணச்சா யோசிச்சு மைன் வேஸில் இருக்கேன். அருண் என்னாச்சு சேத்த அதுக்குள்ளே என்ன யோசனைக்கு போயிட்டீங்க? வணச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண். அருண் ஷாம் ஆண்டி சிம்மந்தத்துக்கு பாரதியோட பிறந்த வீட்டு சார்பாக என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நானும் சிந்தும் பண்ணுறோம். அகிலா இதுக்கு முன்னாடி பார்வதிக்கு எல்லாம் நீ தானப்பா பண்ண, இதே நீயே பண்ணு. ஷாம் ஸ்மெயில் பண்ணுறாரு. அகிலா ராஜா ராணி உங்கள் ஊரில் இருக்க எல்லோரும் கூட பாரதியோட சிம்மந்த விழாக்கு வரணும். ராணி கண்டிப்பாம்மா. அருண் ஐஸ்வர்யா ஷாம் சிந்து பாரதியோட சிம்மந்த ஃபங்க்ஷனை எப்படிலாம் பண்ணலான்னு பேசிகிட்ருக்காங்க. அட் வனஜாரும் வனஜா நந்தினி கால் பண்ணுறாங்க. அட் நந்தினி ஹவுஸ் நந்தினி ஃபோன் ரிங் ஆகுது. நாகவல்லி யார் நந்தினி? நந்தினி வனஜா ஆண்டி. நாகவல்லி ம் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. நந்தினி கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறா. நந்தினி சொல்லுங்கள் வனிச்சா ஆண்டி என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? வனஜா நந்தினி அந்த பாரதிக்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி சிம்மந்தம் பண்ண போகிறாங்களா? இங்கே குடும்பமே சந்தோஷமாக அது எப்படிலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கு. நந்தினி நாகவழி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. நந்தினி என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அந்த பாரதிக்கு இது 6வது மாதம் தானே? வனஜா அடுத்த மாதம் 7வது மாதம் இல்லை நந்தினி. நந்தினி ஆமாம் இல்லை ஆனால் நான் அதை நடக்க விட மாட்டேன் ஆண்டி. சீன் ஃப்ரீஸ்ட்